Hey guys. ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன். ஆப்போசிட் ஸ்லைட் ட்ரான்சன் தான் ப்ரீவியூ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரான்சன் எப்பயுமே ஆலிட் மோஷன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. நம்ம இன்ஸ்டாட்டில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை. என்ன ஆஃப்டர் ஆலிட் மோஷன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் கிராப் பண்ணி அப்படியே வச்சுருவீங்க, ஆனால் இதில் அப்படி இல்லை. நம்ம ஒரு தடையும் கிராப் பண்ணி வைக்கணும், அதில் எஃபெக்ட்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. ஓகே, இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், என்னோட இன்ஸ்டால் அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை அவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணி நியூ கொடுத்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு கிளிப் செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நான் இப்போ அமேசிங் ஸ்பைடர்மேனில் வர நார்மல் கிளிப்பை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா 5 செகண்ட்ஸ் இருந்தாலே எனக்கு இப்போதைக்கு போதும் சும்மா எடிட் பண்ணி ஷோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் ஸ்பிட் ஆப்ஷன் கொடுத்து ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்பிட் பண்ணிக்கிறேன், ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சாச்சு. ஓகே, அதை ஸ்பிட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் பின்னாடி இருக்கதா. ஓகே கைஸ், இப்போ அதை டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அதை இங்கே ஒரே ஒரு கிளிப் தான் இருக்குது. ஓகே கைஸ், நான் இதை ஃபஸ்ட்டு வால்யூம் மியூட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ இந்த வீடியோவில் வால்யூம் ஆஃப் பண்ணிட்டேன், இல்லை சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறதுனால சொல்கிறேன். வால்யூம் மியூட் பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்டில் போயிட்டு பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிங்க கைஸ். அப்போ அங்கே ஒரிஜினல் மாதிரி இருக்கும், ஏன்னா பிளாக் பேக்ரவுண்ட் வந்து தான் வரும் எல்லா மூவிஸுமே. இது இப்போ 16:3 ratio அப்படி வரல, 16:9 இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அதில் இருக்க பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிங்க கைஸ். இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அதை நான் இப்போ ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்படி தான் ட்ரிம் பண்ண முடியும், ஏன்னா அதில் மொத்தமாக கிளிக் பண்ணி அப்படி இன்சார்ட்டில் ஃபஸ்ட்டு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியாது ஸ்டார்டிங்கிலே. இந்த மாதிரி தான் இது ட்ரிம் பண்ணி ஆகணும். பிப் ஆப்ஷனில் அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. ஓகே கைஸ், இப்போ ஸ்பிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்பீடை குறைச்சிடுவோம். ஸ்பீடை நல்லா குறைச்சிட்டேன். இப்போ குறைச்சிட்டு அப்போ ஸ்பைடர் மேன் ஸ்கிரிப்ட் மட்டும் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதனால் அதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் கடைசியில் வரும், சரி அதை விட்டுருவோம். ஓகே கைஸ், இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்பிட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக வேறு ஸ்கின் வந்துருச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுங்க. லைட்டாக ஒரு 0.1 செகண்ட் 0.2 செகண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணியாச்சு. இப்போ அதை ட்ரிம் பண்ணிடலாம் கடைசியில். கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் கடைசியில் அந்த லேயரை. ஓகே கைஸ், இப்போ பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் பாரை மறைக்காமல் நார்மலாக வச்சிடலாம். ஓகே, இப்போ வச்சாச்சு கைஸ். இப்போ அப்படியே அந்த இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடில் போனீங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்க லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்க. இப்போ எடிட் பண்ணிவிட்டு சரி கிராப்பில் போயிருங்க. சார் ரைட் சைடில் லாஸ்ட்டாக இருக்கும் கிராப் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த ரேஷியோ வச்சா கரெக்டாக இருக்காது. எந்த ரேஷியோமே பாதி பாதி ரேஷியோ கரெக்டாக எடுக்கலை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குங்க கைஸ். ஏன்னா சென்ட்ரா இது கரெக்டாக ரைட் அண்ட் லெஃப்ட் பிரிக்க தெரிஞ்சால் கரெக்டாக பிரிச்சுருங்க கைஸ். இந்த மாதிரி பிரிச்சுங்க, பிரித்தா கொஞ்சம் ஜூம் ஆயிரும். அதை கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டு வீடியோவுமே அங்கிட்ட ரைட் சைட் பாதி லெஃப்ட் சைட் பாதி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்க்ரீனில். ஓகே, அந்த பிளாக் பாரை மறைக்காமல் கரெக்டாக எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே கேஸ், இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக அந்த மாதிரியே இருக்குது. ஓகே, இந்த கிராப் பண்ண மாதிரியே தெரில. இப்போ வால்யூம் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதை ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டேன் மொத்த ரெக்கார்டிங்குமே, இருந்தாலும் நான் ஆஃப் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணதுனால அப்படி காமிச்சிருங்க. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் மேலே இருக்க லேயரை கட் பண்ணிடுங்க. எண்டிங்கில் கீழே இருக்க லேயர் ஃபஸ்ட் லேயரை கட் பண்ணிடுங்க. கிளிக் கொடுத்து இப்போ இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கட்டாய போகிறது கரெக்டாக தெரியும். இது எடிட் கொடுத்துட்டு இன் ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துங்க. அவுட் ரைட் சைடில் போகிற மாதிரி கொடுத்துருங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு கொடுத்துருங்க. இதுலேயும் அதே மாதிரி தான், ஆனால் என்ன அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டை கொடுக்குங்க. ஓகே, இப்போ அவுட் வந்து இப்படி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டாக வந்திருக்குது, அவ்வளோ அளவுக்கு சூப்பராக வந்திருக்குது. ப்ரீவியூ பாருங்க தெரியும். லைட்டை இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு ஆப்போசிட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ட்ரான்சன் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோவுக்கு சூப்பரான ப்ரீவியூ வந்திருக்கு. அலைட் மோஷன் பண்ணுற மாதிரியே ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும், ஏன்னா அவ்வளோ அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த ட்ரான்சன். ஓகே கைஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.